Hi guys, welcome to my YouTube channel Go with Flow. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுனில் வேக்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் வேர்ல்டு மியூசியம். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஆட்டோ இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்ட்ட கேட்டால் அவ்வளோவா தெரியல. ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வர ட்ரை பண்ணோம், ஏன்னா சுனில் வேக்ஸ் மியூசியம் முடிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2-2 ஹவர்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து இந்த இடத்த கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மேப்பில் பார்த்தீங்கன்னா வர்சோலின்னு ஒரு டோல்கேட் இருக்குது, நம்ம அந்த வர்சோலி டோல்கேட்டு போகணுன்னு நம்ம சொன்னால் அது பக்கத்துலேயே வந்து இந்த மியூசியம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்த வர்சோலி டோல்கேட்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராப்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஆட்டோ சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 80-60 பர் பர்சனுக்கு வந்து 30-40 கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மினிமல் சார்ஜ் தான், நீங்கள் வந்து ஏறிக்கிட்டு வந்துடலாம். ஸோ அல்டிமேட்டாக வந்து ட்ரக்கிங் போயிட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிட்டியில் கவர் பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோ டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இதுக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தென் வந்து இப்போ இங்கே உள்ளே என்ட்ரி ஆன பிறகு வந்து இங்கே வந்து ஒரு 6-7 செக்ஷன் கிட்டே பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு ஒரு சிட்டி ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஏர்போர்ட், ஹார்பர், அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து இருக்குது. ஸோ வாங்க நம்ம 1 பை 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம், இந்த ஊர் படி ஆக்சுவலாக. ஸோ லோனாவாலாவா லைட்டாக ரிப்ளிகேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை வந்து இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு டிராக்டர், தென் கார்டனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோப் கார் விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிட்டியில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இந்த மினியேச்சர் வேர்ல்டு வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 7 செட்டப் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிட்டிக்கு வந்திருக்கோம். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து நம்மளை கிராஸ் பண்ணிகிட்ருக்கு, நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்க அந்த டே டைம் அந்த நைட் வியூக்கு தகுந்த அப்புறம் அந்த லைட்டிங் வந்து அப்பப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ உள்ளே அந்த குகையெல்லாம் வச்சு அந்த ட்ரெயின் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸில் இருக்குது, அந்த ஹில்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு குகையிலேருந்து ட்ரெயின் வெளியே வர்ற மாதிரி வந்து இந்த ஹோல் செட்டப்புமே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிறது ஃபுல்லாமே நீங்கள் நைட் செட்டப் தான் பார்க்குறீங்க. ஸோ நைட் ட்ராவலிங்கில் வந்து போயிட்டுருக்கு, தென் டே ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோப் காருக்கான அந்த ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே நம்ம பார்க்குறது அந்த பேராஷூட்ஸ், அந்த பேராஷூட் அந்த பண்ணுற அந்த இதுவும் அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த மக்கள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ தென் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு மினி ஏர்போர்ட் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த ஃப்ளைட் லேண்டிங், டேக் ஆஃப் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கவே இந்த செட்டப் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளது 2வது செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஏர்போர்ட் செக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட் மேலே போகும், திரும்ப இன்னொரு ஃப்ளைட் கிளியில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செட்டப்பு அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து வாசிப்பாங்க. ஸோ லைக் வந்து கமாண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ கரெக்டாக அது கீழே இறங்கி உள்ளே போய் ஒரு இடத்துல மறைஞ்சி திரும்ப அது என்னதுன்னா உள்ளே போய் ஒரு சின்ன ஒரு யூடர்ன் மாதிரி இருக்கும் போல், அது யூடர்ன் பண்ணி திரும்ப டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டி எப்படி இருக்கும், லைக் ஒரு எக்ஸிபிஷன் செட்டப் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ அதைத்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ லைக் வந்து இந்த லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ஸோ க்ரௌட் பேஸ் பண்ணி வந்து அவங்க ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு பர்சன் இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஸ்விட்சிங் லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது. ஸோ நம்ம அந்த வீடியோ எடுக்கிறது அந்தப்பெல்லாம் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தாலும் பொறுமையாக வந்து அவங்க வந்து இது ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இங்கே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டலாம். எரிச்சல் படாமல் வந்து எல்லாமே நம்மளுக்கு பொறுமையாக எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எடுத்து ஷூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஹைஃபையான சிட்டிங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் செட்டப் கொஞ்சம் ஹைஃபையான ஒரு சிட்டி எப்படி இருக்கும், ஒரு மும்பை போன்ற ஒரு சிட்டி மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரோட் போன்ற அந்த கான்ட்ராக்டர்ஸ் அந்த அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்காங்க.
ஸோ லேபர்ஸ்லாம் வந்து இந்த ஒர்க் செட்டப் பண்ணுற மாதிரி. தென் சின்ன அந்த காஃபி ஷாப், அந்த ரெஸ்டாரண்ட் ஏரியா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தெர்மோகோல், ஒரு அட்டை செட்டப்பில் வந்து இதெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது இந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த ரோடு, 40 feet road, 30 feet road அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இங்கேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு, அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஒரு ஜெயின் வீல் லைக் எக்ஸிபிஷன். அது கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியெல்லாம் சின்ன குடி குடி குடிசாக வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு மெயின் ரோட் செக்ஷன் தான் நான் காமிக்கணும், அங்கே பார்க்கிங், வெஹிக்கிள்ஸ், கார்டனிங். ஸோ ஒரு செட்டப்பே, இது ஹோல் செட்டப்பே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன அந்த மெயின் ரோட் லைட்டு, லைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வியூ, நைட் வியூவில் வந்து எப்படி அந்த கார்ஸ்லாம் மூவ் ஆகுது, அதெல்லாமே என்டையர் செட்டப்பாகவே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு டால் பில்டிங். தென் இங்கே அந்த பவர் பிளான்ட், அந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே, ஒரு சிட்டியில் என்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ரோட் பக்கத்தில் போய் நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒரு வண்டி வர்றது, ஒரு பஸ் வர்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். அங்கே ஒரு ட்ரெயின் கிளம்பிட்டுருக்கு, லைக் புல்லட் ட்ரெயின் போல் அது. ஸோ இங்கே வந்து ரெண்டு ரயில்வே இருக்குது, ஒன்று வந்து புல்லட் ட்ரெயின் இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் ட்ரெயின் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காரெல்லாம் வர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பஸ் வருது. இதெல்லாம் நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த பஸ்ஸு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு மாதிரி போகுது, ஒரு இரும்பு த்ரெட்டு மாதிரி போகுது. லைக் உள்ளே ஒரு மோட்டார்ஸ், லைக் ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வந்து அது ஆக்சுவலாக அந்த டயர் வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து கரெக்டாக அந்த மெயின் ரோட், அந்த வண்டி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுதான் வந்து புல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹோல் செட்டப் டிசைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம யூஎஸ் யூகேல கூட அந்த மினியேச்சர் வேர்ல்டுன்றது இதெல்லாம் இருக்குது. பட் இன்னும் அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு சிட்டியவே அப்படியே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ மும்பை சிட்டியில் மெயினாக என்ன இருக்கும் அதை அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு அசம்ஷன் பண்ண க்ரியேட் பண்ண சிட்டி. பட் அவங்க எப்படின்னா ஒரு சிட்டி, இப்போ நியூயார்க் இருக்குன்னா அந்த நியூயார்க்கே டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும், மெயின் மெயின் ஏரியா, இப்போ மெயின் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியெல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஹார்பர் ஏரியா. ஸோ அங்கேருந்து அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ட்ரெயின்லேருந்து ஷிப் பண்ணி ஒரு ஒரு ஏரியாவுக்கு போகிற மாதிரி. பட் இதில் அவ்வளோவா பெருசாக இல்லைங்க இந்த இந்த செக்ஷன் பொறுத்தளவுக்கும். ஏன்னா மூவபிள் பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து அந்த கண்டெய்னர் எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. பட் அந்த ஜஸ்ட் ஒரு டவர் வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆகுது, போயிட்டு வருது, அவ்வளோதான். பட் அந்த அந்த ஒரு ஹார்பர் செட்டப் பண்ணியிருக்கிற அந்த டிசைன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வாட்ச் டவர்லாம் இருக்கும், லைக் வந்து கார்டு கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் டவர்லாம் இருக்குது. ஸோ லைக் வந்து கார்ட்ஸ் வந்து கண்காணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ்லாம் என்டையராகவே நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செட்டப்புக்கு போகலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல், ஆயில் டேங்க்ஸ் அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் எப்போ பிளான் பண்ணலான்னா, லைக் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போய் ரொம்ப டயர்னஸ் ஆகிட்டிங்கன்னா. இப்போ ஏன்னா லோனாவாலன்றது ஒரு பெரிய ஒரு ட்ரெக்கிங்கான ஒரு ஸ்பாட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் சிட்டியில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம்னா, இந்த மாதிரி இந்த மியூசியம், இந்த மினியேச்சர், அதுக்கப்புறம் சின்ன ஒரு டேம் இருக்குது பக்கத்தில், அப்புறம் கோயில்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு தென் இன்னொரு டே வந்து நீங்கள் இன்னொரு இதுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து அந்த பில்டர்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குன்றதை இங்கே வந்து டிசைன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு இங்கே அல்டிமேட்டாக மெயினாக ட்ரெயின், எல்லா இடத்துலையும் ட்ரெயின் அல்டிமேட்டாக ஓடுது. இப்போ ஒரு பீச் பக்கத்தில் வந்திருக்கோம், லைக் நார்மல் ஷிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய அந்த ஜைஜாண்டிக்கான ஷிப்ஸ், லைக் அந்த டைட்டானிக் டைட்டானிக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அதான் பிக் ஷிப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பாலம் அதுவும் இருக்குது. பட் அதில் இப்போதைக்கு ட்ரெயின் ஓடல, கீழே தான் ட்ரெயின் ஓடுது. லைக் அந்த பீச் வந்து கடலை க்ராஸ் பண்ணுறதுக்கு பாலம் வந்து அதுக்கும் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டப் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ப்ளெயின் ஏரியா,
பீச். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வியூ ஆயிடுச்சு, டக்குன்னு நம்ம கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் மாறுது. ஸோ இதெல்லாம் இன்னும் பெரிய ஜைஜாண்டிக் கப்பல், லைக் க்ரூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைஃபையான கப்பல், லைக் அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் கொண்டு போகிற கப்பல். ஸோ இதெல்லாம் இந்த என்டையர் செட்டப்பே நல்லா இருந்துச்சு. ஸோ இது இன்னொரு சிட்டி, இது என் ஸோ கேமராலாம் நானும் வந்துட்டேன், நான் தாங்க எடுத்தது வீடியோ. அதுக்கப்புறம் இது வந்து என்டையராகவே ஒரு இன்னொரு ஹைஃபையான சிட்டி. இங்கே ஃபுல்லாமே வந்து பில்டிங் எல்லாமே டாலாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இங்கே இருக்கிற லைட்டிங் செட்டப் என்டையராகவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இங்கே மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டு போயிட்டு வருது எல்லா ஊர்லேயும். இங்கே அந்த நைட் வியூ செட்டப் பக்காவாக இருக்கும், ஏன்னா அந்த பில்டிங்ஸ் இங்கே வைக்கிற அந்த கண்ணாடி, இப்போ நியூயார்க் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி திரை மாதிரி அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நைட் வியூ பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மற்றபடி பேங்க் இருக்குது, சிட்டி பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதர் நம்ம பெட்ரோல் பங்க், மியூசியம், அதுக்கப்புறம் அந்த லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய காஃபி ஷாப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அஸ்யூஷுவலாக நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு கார் ஒவ்வொரு வெஹிக்கிள் கீழேயும் ஒரு சின்ன ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதுதான் அது புல் பண்ணி இழுத்துட்டு போகுது. அது தந்தாப்பில் வந்து ரோட்டில் நம்ம சென்டரில் ஒரு பொசிஷன் இருக்கும், லைக் ஒயிட் கலர்லாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஒரு லேயர் மாதிரி டிசைன் பண்ணி இவங்க வந்து அதை அந்த வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அந்த டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், ரெண்டு காருமே ஈவனாக வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எடுக்கிறது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இங்கே எல்லாமே டால் பில்டிங் தாங்க. இவன் வேறு குரங்கா, இவன் வேறு ஊடால வந்து இது பண்ணிகிட்ருக்கான். ஆ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகி ஒரு ஒரு நல்ல ஒரு வீடு. ஸோ டப்ப டப்பாக வச்சுருக்காங்க இந்த பிளேஸுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 100 ரூபாய்க்கு நான் ஒர்த்து தாங்க சொல்லுவேன், ஏன்னா வந்து ஒரு 100 ரூபீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சதை நம்ம வந்து பார்க்க முடியுதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஒரு சிட்டியே ஒரு சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய படத்தில் பார்த்துருப்போம், லைக் சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து அந்த ரியாலிட்டியாக இங்கே நம்ம லைவில் பார்க்கும்போது இது ஒரு தனி ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாப் நைட் வியூ பார்த்தீங்களா, செம்மையாக ஒரு ஹைஃபை சிட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த ட்ரெயின் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் க்ராஸ் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள்ஸ் ஏதோ ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நுணுக்கமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே டிசைன் பண்ணுறவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அன்டில் தேங்க்யூ குட் பை ஃப்ரம் யுவர்ஸ் அர்ஜுன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் ஃபுல் வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல கண்டென்ட் இருந்தால் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ட்ரெக்கிங் போன விஷயம், லோனாவாலாவில் ட்ரெக்கிங் போன விஷயம், லைக் வந்து கர்லா கேவும், அதுக்கப்புறம் நம்ம தீம் பார்க் போன பற்றி, இந்த இமேஜிக்காக தீம் பார்க் போயிருந்தோம். ஸோ அந்த போயிட்டு வந்த வீடியோஸ்லாம் இப்போ இந்த அப்கமிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே சேச்சு அன்டில் தேங்க்யூ குட் பை ஃப்ரம் யுவர்ஸ் அர்ஜுன். தேங்க்யூ.